Hello friends, welcome and welcome back to Supermomvlogs. இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டோரியில பார்ட் 3 அதாவது என்னோட மேரேஜ் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பாருங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம என்னோட மேரேஜ் ஸ்டோரி பத்தி பார்ப்போம். லாஸ்ட் பிளாக்ல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஜாப் கிடைச்சி ஜாப்ல இருந்தேன், லைக் 3 இயர்ஸ் இருந்தேன். அதில் வந்து மும்பை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். சென்னையில் வந்து 2.5 இயர்ஸ் இருந்தேன். அப்படின்னாலும் நிறைய குட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே இருந்துச்சு. ஆக்சுவலாக அதையும் ஷேர் பண்ணிக்கலாம், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் நான் வந்து போன வீடியோலேயே மேரேஜ் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் மேரேஜ் ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறேன். இண்டிபெண்ட்டாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அந்த வீடியோ வந்து நான் தனியாக சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய மேரேஜ் ஸ்டோரி பார்ப்போம். ஸோ ஜாபில் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ என்னோடய ஒரே கண்டிஷன் வந்து அடிக்கடிலாம் என்னை சென்னையிலேருந்து வர சொல்ல வேணாம், ஜாதகம் பார்க்குறது, ஃபேமிலி பார்க்குறது, ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கும் போது மட்டும் நான் வரேன். ஸோ நான் வந்து கொடுத்தேன்னா காஃபி கொடுத்தா ஒரே ஒரு மாப்பிள்ளைக்கு தான், ஸோ அந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வெளியில் நாம் என்ன தான் கெத்தாக சொல்லிக்கிட்டோம் அப்படின்னாலும் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையே நம்மளுக்கு செட் ஆகாது, ஃபஸ்ட்டு வந்து ஓகே ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான், ஒரு 7-8 மாப்பிள்ளையாவது பார்த்து தான் கல்யாணம் ஆகும், அதுக்கு இன்னும் 2 வருஷமாக தான் ஆகும் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு 6 மந்த்ஸ் நிறைய ஜாதகம் வந்தது, மேக்ஸிமம் ஜாதகம் ஒத்து போகலை. ஸோ வழக்கமாக நடக்கும் இல்லையா, சிலது வந்து நம்மளுக்கு ஃபேமிலி பிடிக்கும் ஆனால் ஜாதகம் ஒத்து வராது, சில ஜாதகம் ஒத்து வரும் ஃபேமிலி ஒத்து வராது. ஸோ அந்த மாதிரி சில காரணங்களால் நிறையா ஜாதகம் வந்து அப்படி தட்டி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் வந்தது. ஆக்சுவலாக அது ஜாதகம் ஓகேவாக இருந்தது, பட் ஃபேமிலி பற்றி நாங்கள் பெருசாக விசாரிக்க முடியல அப்படின்றதுனால அப்பா அம்மா வந்து அது வேணாம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இந்த புரோக்கர்ஸ் யூஸ்வலாக பண்ணுவாங்க இல்லையா, நம்ம வேணான்னு சொன்னாலும் டக்குன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஒரு வீக்கெண்ட் சென்னையிலேருந்து வீட்டுக்கு போயிருந்தேன். புரோக்கர் வந்து வேறு ஒரு பொண்ணு பார்த்துட்டு போகிற வழியில் இந்த பொண்ணையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்றதுனால பெட்ரூம்குள்ளேயே தான் இருந்தேன். ஸோ அவங்க யாருன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, அவங்க ஃபோட்டோவும் பார்க்கல, யாருன்னு கூட இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ வீட்டுக்கு மட்டும் வந்தாங்க, அப்பா அம்மா அண்ணா தம்பி எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட மட்டும் பேசிவிட்டு அப்புறம் பொண்ணு வந்து சென்னையில் இருக்கா, நாங்கள் மறுபடியும் ஒரு 2 வீக்ஸ் கழித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 2 or 3 வீக்ஸ் கழித்து இன்னொரு ஜாதகம் வந்தது. அது வந்து ஜாதகம் வந்து எங்களுக்கு ஓகேவாக நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டில் வந்து எங்கள் வீட்டில் திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வந்து ஃபாரினில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஃபாரின் இருக்கிற மாப்பிள்ளலாம் வேணாங்க, எங்களை சென்னை பெங்களூர் இந்த மாதிரி பக்கமாக இருக்கிற மாதிரி ஜாதகம் மட்டும் காணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்த்தா அவங்களுக்கு ஓகே, அதே போல் வந்து எங்கள் ஃபேமிலி பற்றி அவங்க வந்து எல்லாம் கேட்டுட்டு அதே போல் என்னோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேவாக இருந்திருக்கு. ஸோ அதனால் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு பேசினாங்க, ஏன் வர வேணாம்னு சொல்கிறீங்க, ஃபாரின்ல இருந்தால் என்ன, அவர் ஃபாரின்ல இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து இங்கேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான், பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா பேசினதுனால அப்பாவுக்கு பிடிச்சிருந்தது, சரி ஓகே வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 வீக் கழித்து வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. எங்கிட்டையும் சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து உன்னை பார்க்க வராங்க, ஃபேமிலிலாம் ஓகே தான், ஜாதகம் எல்லாமே நல்லாயிருக்கு, நம்ம நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது தான் அப்படின்னாங்க. சரி நான் நினச்சேன் ஓகே எப்படியும் ஃபஸ்ட் டைம் பார்த்தது ஓகே ஆக போதா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த மாதிரி தான், எப்படின்னா 2 இயர்ஸாவது ஆகும், சரி பார்ப்போம். அதாவது வெளியில் சொல்லியிருந்தாலும் எனக்கு அதில் பெருசாக ரொம்பலாம் கான்ஃபிடென்ட் இல்லை, 7-8 மாப்பிள்ளையாவது பார்க்க வேண்டியது ஒரு வழக்கமாக எல்லாத்துக்கும் அதான் நடக்கும், அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நானும் வந்துட்டேன். ஸோ வந்து எப்பயும் போல் நாமெல்லாம் அப்படி சாரெல்லாம் கட்டி ஜுவாஸ்லாம் போட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேயா, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஓகே நான் வந்து காஃபி எடுத்துகிட்டு போனேன், டக் 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 டக்னு எல்லாத்தையும் கொடுத்து திரும்பி வந்துட்டேன். நான் மாப்பிளே பார்க்கவே கிடையாது, உண்மையாக சொன்னால் அவரை பார்க்கவே இல்லை, உள்ளே வந்துட்டேன். அவர் இருந்துட்டு மாப்பிள்ளை வந்து என்ன சொன்னால் நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்பா இருந்துட்டு எங்கள் அப்பா தான் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது, பொண்ணுக்கிட்டலாம் நம்ம தனியாகலாம் பேச விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் நினச்சிக்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நம்ம புரோக்கர் வந்து கம்மிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா, ஏதாவது சொல்லி கோர்த்துடுவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி வந்து புரோக்கர் வந்துட்டு ஏங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வாங்க போய்ட்டுறேனா அப்படின்னாங்க. அப்புறம் அப்போ தான் ஆக்சுவலாக அவர் என்ன அப்போ தான் நான் அவரை பார்த்தது, ஓகே அப்போ தான் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நானும் சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ தான் நான் ஆக்சுவலாக அவரை பார்த்தேன், அது வரைக்கும் நான் பார்க்கவே கிடையாது. அவங்க கிளம்பி போயிட்டாங்க.
ஸோ போயிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து எல்லாமே ஓகேங்க, உங்கள் சைடு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே ஓகே, எனக்கும் ஓகே, பட் ஸ்டில் வந்து என்னால் இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே கல்யாணமா அப்படின்றத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ஸோ நான் வந்து உடனே சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு 1 week டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த மாதிரி அவங்க வீட் சைடு என்ன ப்ரெஷர் போயிட்டுருக்குன்னா, நீ இப்போ தான் வர, மறுபடியும் 6 months கழிச்சு தான் வருவேன், அதனால் வந்து 3-4 பொண்ணு பார்த்துருக்காங்க ஓகேயா, அதில் நானும் ஒருத்தி. ஸோ வந்து ஆல்ரெடி 2-3 பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் தான் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. இப்போ கூட அவரை பார்த்தா ஆல்ரெடி கிண்டல் பண்ணுவேன், நான் வந்து ஒரே ஒரு மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணணும், ஒருத்தர் தான் பார்த்தேன், நீங்கள் மட்டும் அதை எப்படி போய் 2-3 பொண்ணை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி அவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் 2-3 பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டார். பட் அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து ஃபோட்டோ பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், உன்னை தான் ஓகே சொல்லணும்னு சொல்லிட்டு, அது உண்மையாக போயான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அதனால் வந்து அவங்க வீட்டில் வந்து ப்ரெஷர். ஸோ அவங்க வந்து 1 week டைம் கேட்குறாங்க, அதனால் நீ வந்து வேறு ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லு, இவங்க லேட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, எங்கள் பொண்ணு என்ன சொல்கிறதுன்னு தெரியட்டும், நான் அதுக்கப்புறம் மற்ற பொண்ணுக்கெலாம் என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் சொன்னார் அவர் எங்கிட்ட. ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு ஃப்ரெண்ட்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏன் ஃபாரின் தானே, ஜாலி தானே, அப்படியே போயிடு நீட்டா அப்படி தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நான் வந்து 1 week கழித்து ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்ல வேணுமா நம்ம நம்பருக்கு வாங்கி, அவர் நம்பர் வாங்கி எங்கிட்ட, என் நம்பர் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசணும். அதுக்கப்புறமா வந்து ஃபோனில் பேசும்போது ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்ததுமே அவர் கேட்ட குவெஸ்டின் அதுதான், சுரேஷ் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லுங்கன்னா பிடிச்சிருக்கா என்னையா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டார். அதுக்கப்புறம் டெய்லி பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிகிட்டே தான் இருப்போம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மெயினான டவுட்னா, அந்த 2 மணி நேரம் என்ன தான் பேசுவீங்க. லைக் வந்து ஜூன் மந்த் அவர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனது, எங்களுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் அக்டோபர் 25 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட் பிக்சர் தான் இப்போ பார்க்குறீங்க. எங்கிட்ட வந்து ஆல்பம் இருக்குது, நான் இன்னொரு வீடியோவில் வந்து எங்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங் ஆல்பம் ரெண்டுமே காமிக்கிறேன். அப்புறம் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது, எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு அப்ராட் போகிறதுக்கும் 2 days முன்னாடியே சென்னை வந்துட்டார். ஸோ அவங்க வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்துட்டார். ஆனால் அவங்க வீட்டில் நம்பினாங்களா நம்பலையான்னு தெரில, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நம்பலை. எங்கள் அம்மா எங்கிட்ட கேட்டாங்க, அது மாப்பிள்ளை உன்னை பார்க்கறதுக்காக தான் 2 days முன்னாடி அங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க. எங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஆமாம்மா அவர் இங்கே தான் வரேன் சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா 2 days வந்து நானும் அவரும் சென்னையில் வந்து அப்போல்லாம் பெருசாக ஷாப்பிங் மால்லாம் எதுவுமே கிடையாது, அதே போல் இந்த இப்போ இருக்கிற மாதிரி 3G ஃபோன்லாம் அப்போ கிடையாது. ஸ்டில் நோக்கியாவில் வந்து கேமராவோடு இருக்கிற N72 அதான் வச்சுருந்தேன், அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், பட் பெருசாக அப்போலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல. நாங்கள் வந்து சிட்டி சென்டர் அப்புறம் ஸ்பென்சர் பிளாசா அப்புறம் ஒரு நாள் தியேட்டர் போனோம் மூவி, அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு டே வந்து மூவி போயிட்டு அப்படியே பீச் போனோம். அதுக்கப்புறமா வந்து அப்படியே போயிட்டு அவருக்கு வந்து அவருக்கு ட்ரெஸ்ஸஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸு கிஃப்ட் எல்லாம் அவர் வாங்கி கொடுத்தாரு. கிளம்பிட்டார் அடுத்த நாள் ஓகே 25 ஓகே அக்டோபர் 25 வந்து எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சது, பிப்ரவரி 25 வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நடு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி அரௌண்ட் ஒரு 8 months கேப் இருந்தது. ஸோ நாங்கள் நிறைய ஃபோன்லேயே தான் அப்புறமா வந்து ஷாப்புக்கெல்லாம் பேப்பர் போட்டுட்டு 1 month முன்னாடியே ஊருக்கு வந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து போய் புடவை எடுக்கிறது, ப்ளவுஸ் பண்ணுறது, ஜுவல்ஸ் எடுக்கிறதுன்ட்டு 1 week முன்னாடி வந்து ஃபேஷியல் பண்ணுறது இப்படி தான் நம்ம யூஷுவலாக பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அப்படி போச்சு. ஸோ கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாணத்தப்ப எடுத்த சில பிக்சர்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் வந்து சில பிக்சர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், வெட்டிங் ஆல்பம்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து எல்லா பிக்சர்ஸும் பார்க்கலாம். இது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கல்யாணத்துக்கு முந்தின நாள் எடுத்தது. ஸோ எங்கள் வீட்டை விட்டு வெளியில் வருது, அப்புறமா இது வந்து கோவிலுக்கு போகிறது. அதுக்கப்புறமா வந்து இது சும்மா எடுத்த பிக்சர். ஸோ என்னோடய மேரேஜ்லேயே ஹைலைட் வந்து கேரளாவோட அந்த வாத்தியம் போட்டது தான். ஓகே அங்கே பார்க்குறீங்களா பிக்சரில் அது தான். ஸோ வந்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து முகூர்த்தத்துக்கு முன்னாடி தாய் மாமா தான் மணவரைக்கு கூட்டிகிட்டு போவார் இல்லையா, அப்போ எடுத்த பிக்சர். நான் பாருங்கள் மணவரை பார்த்துட்ருக்கேன். அடுத்தது இது வந்து தாலி கட்டும் போது எடுத்தது. ஸோ அவர் பாருங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்காரு ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே அதுக்கும் அடுத்தது ஸோ இது கல்யாணம்லாம் முடிஞ்சு மாலை எல்லாம் கழட்டி வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்த பிக்சர். நீ எனக்கு கூட்டிட்டு நான் உனக்கு கூட்டிட்டுன்னு எடுப்பாங்க இல்லையா அது. அப்புறம் இது வந்து மேரேஜ்லாம் முடிஞ்சது நாங்கள் கிளம்பும்போது எடுத்த பிக்சர். ஒரு 10 days நாங்கள் இந்தியாவில் தான் இருந்தோம், 10 days கழிச்சு தான் அவர் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போனார். அந்த 10 days வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஷார்ட் பீரியடில் ஃபாரின் கிளம்புறதுனால எல்லா ரிலேஷனும் டெய்லி ஒவ்வொருத்தர் கூப்பிட்டாங்க,
ஸோ டெய்லியும் போய் விருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சே போச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ டெய்லியுமே சாப்பிட்டுட்டு இன் பிட்வீன் வந்து ஃபாரின் போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக்கிங் பண்ணோம். அப்படி அதுவும் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது, இன்னும் ஒரு பக்கம் பேக்கிங் போயிட்டே இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து விருந்தும் போயிட்டே இருந்தது. ஸோ 10 days அப்படியே முடிஞ்சது, சிங்கப்பூர் கிளம்புற நாள் வந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் ரொம்பலாம் இது கிடையாது, ஐயோ நம்ம ஃபாரின் போக போகிறோம் அப்படிலாம் எதுவுமே நான் நினைக்கல. எனக்கு ஏதோ சின்னதுலேருந்தே எனக்கு தோணும் நம்ம பெருசாலாம் நம்ம ஃபாரின் தான் போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே தான் இருப்பேன். அதுவும் வந்து எனக்கு இந்த யூஎஸ் யூகேலாம் பார்த்திங்கன்னா பெருசாக இம்ப்ரெஷன் இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா சின்னதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அடிக்கடி வந்து யூஎஸ் பார்த்திங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அச்சோ அமெரிக்காவிலலாம் அடிக்கடி அட்டாக் நடக்குது, அதனால் அங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம லைஃப்க்கு சேஃப்டியே கிடையாது அப்படின்னு நினைப்பேன். பட் சீரியஸாக சொல்கிறேன், நான் படித்த வரைக்கும் சிங்கப்பூர் பற்றி எந்த பேப்பர்லேயுமே வந்து ட்ராபேக் மாதிரி எதுவுமே இருக்காது. எப்பயுமே பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்னா க்ளீனாக இருக்கும், சிங்கப்பூர்னா நீட்டாக இருக்கும், சிங்கப்பூர்னா சேஃப்டி இப்படியே தான் போட்டிருப்பாங்க. அதே போல் அந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்லாம் அதில் நான் படித்ததே கிடையாது, அதனால் எப்பயுமே நினைப்பேன் ஸோ சிங்கப்பூர்னா ரொம்ப அழகாக இருக்குமாமே, ரொம்ப நீட்டாக இருக்குமாமே, செட்டில் ஆனால் அந்த மாதிரி கண்ட்ரியில் தான் செட்டில் ஆகணும் அப்படின்லாம் நினைப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி நான் போக வேண்டிய பிளேஸும் சிங்கப்பூர்னே இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஒரு தாட்டு, சரி நம்ம சின்னதுலேருந்து நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் சிங்கப்பூர் போகணும்னு சொல்லிட்டு அதாவது நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டேன். அங்கே ஏர்போர்ட்டில் நடந்தது தான் முக்கியமான ஒரு விஷயம், என்னென்னா அதுக்கப்புறமா நம்ம லைஃப்குள்ளே நியூவாக ஒருத்தர் என்டர் ஆகிருக்காங்க. இனிமேல் லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆக போகுது, எஸ்பெஷலி நம்ம அப்பா அம்மா நம்ம அண்ணா தம்பின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபாரின் போக போகிறோம். அவங்கள பார்க்க இன்னும் குறைஞ்சது ஒரு 7-8 months தான் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான என் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து அளவே கூடாதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் அந்த மூமெண்ட்டில் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு ரெண்டு பேரும் அப்படி இப்படிலாம் அட்வைஸ்லாம் பண்ணாங்க அவர்கிட்ட, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கேன். ஸோ தீபா வந்து ரொம்ப சாஃப்ட் டைப்புங்க, அவளை வந்து எதுவுமே திட்டிடாதீங்க, இது கோபமாக்கி இது பேசிடாதீங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக அங்கே வந்துருக்கா, அதனால் வந்து நல்லா பார்த்துக்குங்க, அவளை எதுவும் திட்டாதீங்க, எதுனாலும் பொறுமையாக சொல்லுங்கள் கேட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் வந்துட்டு அவர் வந்து அந்தளவுக்கு அது நடக்காது அப்படின் மாதிரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க, எதுவும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டார். ஸோ அவங்க வந்து அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படி பயங்கரமாக எனக்கு அழுக கண்ட்ரோலே பண்ணவே முடியல. சுட்கேஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் அழுதுகிட்டே தான் போயிட்டு இருந்தேன், திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படி அழுதுகிட்டே போயிட்டேன். அப்புறமா சிங்கப்பூர் கிளம்பி போயாச்சு. அங்கே போய் ஃப்ளைட்டில் போகும்போதும் சரி, அங்கே போய் இறங்கி சிங்கப்பூரை பார்த்தபோதும் சரி, எனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டால் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஏதோ நம்ம ஊர் ஆல்ரெடி தெரிஞ்ச ஊருக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஃபீல் இருந்தது. ஸோ அவர் வந்து அங்கே போனதுக்கப்புறம் 5 days லீவ் போட்டார். ஸோ வந்ததும் விட்டுட்டு போவேண்ணா தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 days லீவ் போட்டு வீட்டில் தான் இருந்தார். நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க மால் அப்புறம் லிட்டில் இண்டியா அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போனார். ஸோ எல்லா பக்கம் போயிட்டு 5 days கழிச்சு எனக்கு ஓரளவுக்கு குக்கிங்லலாம் செட் ஆகணும் இல்லையா, எனக்கு புதுசு. ஸோ எல்லாம் வந்து கிச்சன்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு 5 days கழிச்சு தான் அவர் வந்து ஜாப்க்கே போக ஆரம்பித்தார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு க்யூட்டான ஒரு திங், ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு 5 days லீவ் போட்டது கூட எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைஃபே வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் இருந்த என்னோடய ரொட்டீன் வேறு, காலையில் எழுந்திரிக்க வேண்டியது, அப்புறம் வந்து நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறது, ஈவினிங் வந்துடுது ஹாஸ்டலுக்கு, வீக்கெண்டில் வந்து வெளியில் போகிறது, நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது, ஹாஸ்டலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படி தான் போயிட்டு இருந்தது. 2 weeks ஒன்ஸ் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ரொட்டீன், நம்மளை மட்டும் நம்ம கவனிச்சிக்கிட்டால் போதும் வேறு எதுவும் கிடையாது. பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நமக்காகவே ஒரு வீடு, அப்புறம் நம்மளை நம்பி நம்ம சமைக்க போகிறத சாப்பிட போகிற ஹஸ்பண்ட், ஸோ நம்ம கூட புதுசாக ஒருத்தர் ஹஸ்பண்ட். ஸோ புதுசுன்னா அப்போ அவர் எனக்கு தோணலை, ஏன்னா ஆல்ரெடி 8-9 months நாங்கள் பேசிகிட்டே இருந்ததுனால புதுசுன்ற மாதிரி தெரியல. பட் பேசினாலும் அதெல்லாம் ஃபோனில் தான் ஓகேயா. ஸோ நாம் வந்து நேரடியாக அவங்க கூட இருக்கும்போது அது ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ். பிப்ரவரியில் கல்யாணம் ஆச்சு, March 1st week தான் சிங்கப்பூர் போனோம். பட் நாங்கள் ஹனிமூன் பிளான் பண்ணது மேலே தான், ஏன்னா அவருக்கு இமீடியட்டாக லீவ் கிடைக்கல அப்படின்றதுனால. ஸோ நாங்கள் வந்து சூஸ் பண்ண பிளேஸ் வந்து லங்காவை இன் மலேசியா. ஸோ லங்காவிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா க்யூட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருந்துச்சு, அது நிறையா பேச முடியாது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் நாங்கள் ஒரு 2 days கழித்து வெளியில் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து எனக்கு டக்குன்னு எங்கள் வீட்டு ஞாபகம் வந்தது, ஏன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஏதாவது ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிருவார். பட் என்னோடய லைஃப்பில் அதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஹஸ்பண்ட் கூட மட்டும் நான் டூர் வந்தது. ஸோ நம்ம எப்பயுமே அண்ணா தம்பின்னு நிறையா பேர்த்து கூட போயிட்டு ஒரே ஒருத்தர் கூட டூர் போகும்போது கண்டிப்பாக அது வேறு மாதிரி இருக்கும். ஹனிமூன் டூர் நல்லா தான் இருந்தது, பட் வந்து அந்த டக்குன்னு ஒரு 2 days கழித்து அம்மா அப்பா ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு.
அப்புறம் நான் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்துட்டு ஐயோ நாம் ஏதோ தப்புன்ட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக பயந்துட்டார். ஏன் இப்படி அழுற, என்னாச்சு என்னாச்சு, ஏன்னா போய் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு சிங்கப்பூர் வந்து, திடீர்னு ஏன் அப்படி அழறா, அதுவும் ஹனிமூன் வந்துட்டு அழறால என்னாச்சு அப்படின்ட்டு பயந்துட்டார் போல இருக்கு. அப்புறம் நான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி சரியாடும் சரியாடும். லங்காவி போன போது எடுத்த சில பிக்சர்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் வந்து பீச் ரெசார்ட்டே எடுத்துட்டோம், ஸோ அதனால் பீச் ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே போல் வந்து 5 டேஸ் ட்ரிப்பில் வந்து 2 டேஸ் வந்து பீச்லேயே தான், ஐ மீன் பீச் ரெசார்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போருந்து இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் பிளான் பண்ணுற எல்லா ட்ரிப்புமே அப்படி தான் இருக்கும். 5 டேஸ் ட்ரிப்னால் அது 2 டேஸ் வந்து ரெசார்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி அப்போயும் வந்து அந்த மாதிரி தான். ஸோ 2 டேஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரெசார்ட்லேயே தான் இருந்தோம். ஸோ பூல் பீச் அப்படின்ட்டு அப்படியே டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் விசிட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது லங்காவியில் வந்து அந்த பிரிட்ஜ் ஒன்று போனோம். அது பேர்லாம் எனக்கு மறந்துருச்சு, அந்த பிரிட்ஜு, அப்புறம் கேபிள் கார், அதுக்கப்புறமா வந்து மேங்க்ரூவ் டூர் போனோம். நான் எல்லா பிக்சர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணல, ஸ்பெசிஃபிக்காக சிலதை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பீச் ரெசார்ட்குள்ளேயே எடுத்த பிக்சர், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது. இது வந்து ஒரு பிளேஸு, என்ன பிளேஸ்லாம் தெரில, அந்த இடத்துல லங்காவின்னு போட்டு இந்த ஈகிள் இருக்கும், ஸோ அந்த இடத்துல எடுத்த பிக்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவுக்கு போனோம், ஏதோ ஒரு கேவ், அந்த கேவ் என்ன பேட் கேவ்னு சொல்லுவாங்க, அங்கே போனும்போது எடுத்தது. ஃபுல்லாக நிறையா வவால் இருக்கும். இது மேங்க்ரூவ் டூர் போயிட்டு வரும்போது எடுத்த பிக்சர். ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து மேரேஜ் ஆனால் 1 இயருக்கு பேபி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ஹனிமூன் நாங்கள் போயிட்டு வந்து ஒரு 1 மந்த் கழித்து எங்கள் அத்தை கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு எப்பயும் போல் பேசிகிட்டு இருந்துட்டு டக்குன்னு கேட்டாங்க, ஆமாம் நீ குளிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளுக்கு வந்து அந்தளவுக்குலாம் அறிவு எட்டலை. நான் இருந்துட்டு டக்குன்னு, நான் எப்பயுமே டெய்லி காலை எழுந்துட்டு, நான் வந்து டக்குன்னு சொல்லிட்டேன், நான் டெய்லியுமே காலை எழுந்திரிச்சுமே குளிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அத்தை கடியாக இருப்பாங்க நினைக்கிறேன், நான் என்ன கேட்குறேனே இவளுக்கு தெரில அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக அப்போ தெரியல, இந்த அளவுக்குலாம் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகலை, இது நான் யோசிக்கவும் இல்லை. நான் அப்படி சொல்லிட்டு எங்கள் அத்தை அதுக்கப்புறம் ஒரு 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 20 செகண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே பேசலை, அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. எனக்கு வந்து அப்போதைக்கு அது புரியல, அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது. எதுக்கு அன்றைக்கி திடீர்னு குளிச்சிட்டியான்னு இதை கேட்டாங்கன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் இருந்தது, ஓ அந்த படத்துலலாம் கேட்பாங்களே அந்த குளிச்சிட்டியாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இப்படி கேட்டாங்களா இவங்க, இவங்க வேறு இப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, நாம 1 இயருக்கு வந்து கேப் விட்டுருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் நாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது இல்லையா, உடனே ஏதாவது நினைப்பாங்க. ஸோ அதனால் நான் எதுவும் சொல்லலை, அதை அப்படியே விட்டுட்டேன் அதோட பார்க்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே லைஃப் அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தது, டெய்லியும் குக்கிங், கிளீனிங், அப்புறமா வந்து வாட்சிங் வீடியோஸ் ஆன்லைன். ஸோ வீக்கெண்ட் அப்படின்னா நல்லா பிடிச்சதான் சமைச்சு உட்காந்து மூவிஸ் பார்ப்போம், இல்லைனா வந்து ஏதாவது வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் மந்த் வந்து குலாலம்பூர் போனோம், மலேசியா. ஸோ சிங்கப்பூர், ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. குலாலம்பூர் வந்து ரொம்ப பக்கம்தான், ஒரு 5 to 6 hours பஸ் ட்ராவல் பண்ணாலே போடலாம். ஸோ அப்படி தான் போயிட்டு வந்தோம். ஸோ அது முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ டிசம்பரில் வந்து 25 அவர் பர்த்டே. ஸோ ஏதாவது ஒரு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 24th அவர் ஆஃபீஸ் போனதுமே நான் வந்து சூப்பர் மார்க்கெட் கிளம்பி போய் கேக்கு, அப்புறமா வந்து க்ரீம், நட்ஸு, கேண்டில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நைட் நாங்கள் வந்து உட்காந்து மூவிலாம் பார்த்துட்டு இருந்துட்டு, நெக்ஸ்ட் டே லீவ் தான் இல்லையா, மூவி பார்த்துட்டு 11:30 அப்படிங்கும்போது போய் படுத்துட்டோம். ஸோ அவர் தூங்கிட்டு இருந்தார், நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து கேண்டில்ஸ் எல்லாம் பற்ற வச்சு, ஸோ அதான் நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கேண்டில்ஸ்லாம் பற்ற வச்சு கேக்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா உள்ளே போய் அவரை கூப்பிட்டேன், வாங்க அம்மா கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. இந்நேரத்தில் அத்தை கால் பண்ணியிருக்காங்களா, சரி ஃபோன் எங்கே கொண்டு வா அப்படின்னாரு, இல்லை ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கு எந்திரிச்சு வெளில வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்படி எந்திரிச்சு வந்தார், அப்புறம் நான் கண்ணை பொத்திட்டேன். ஸோ அப்போயே அவர் கெஸ்ட் பண்ணியிருப்பார், ஓகே ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் சென்டர். ஸோ அதுக்கப்புறமா வந்து கண்ணை பொத்தி கூட்டிகிட்டு வந்து, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் லைக் ஒரு குட்டி பர்த்டே சர்ப்ரைஸ் அவருக்கு. அதுக்கப்புறம் அப்போலாம் எனக்கு பெருசாக கேமராலாம் யூஸ் பண்ண தெரியல, அதனால் லைட்லாம் நான் ஆன் பண்ணல, கேண்டில்ஸ் இருந்த வெளிச்சத்துலேயே அப்படியே எடுத்துட்டேன். அப்புறமா பார்க்கும்போது தெரிஞ்சது, அடடா நம்ம பேசவே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிஞ்சது. அப்புறமா வந்து ஜான்வரியில் என்னோடய பர்த்டே வந்தது. ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ பர்த்டேக்கு எனக்கு எடுத்து கொடுத்த சாரி தான் நான் கட்டியிருக்கேன். ஓகே ஆமாம், நடுவில் நாங்கள் ஒரு தடவை இந்தியா வந்துட்டு வந்துட்டோம், அந்த செப்டம்பராக அக்டோபரில் வந்து ஒரு தடவை இந்தியா வந்துட்டு வந்தோம். ஒரு தடவை இந்தியா வந்துட்டு போயிட்டோம், மேரேஜ் ஆகி 6 மந்த்ஸ் கழித்து ஒரு தடவை இந்தியா வந்தோம். அப்போ வந்து அந்த பர்த்டே சாரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2011 ஜான்வரி 1st week என் பர்த்டே முடிஞ்சது. 2nd week வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பேக்கு சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா செகண்ட் ஹனிமூன்.
ஸோ நாங்கள் வந்து செகண்ட் ஹனிமூன் எங்கே பிளான் பண்ணோன்னா புக்கெட் தாய்லாண்ட் போகிறோம். இது வந்து 3 or 4 days trip நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவரோட ஃப்ரெண்டு, அவரோட கப்பிள்ஸு, அவருக்கும் மேரேஜ் ஆகிருது. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் போயிருந்தோம், அதனால் கொஞ்சம் நல்லா போச்சு புக்கெட் ட்ரிப்பு. ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. புக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஐலாண்ட் தான். அதில் வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் அங்கேருந்து நாம் போகலாம். எனக்கு அங்கே போனதே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஐலாண்ட். ஹோல் டே ட்ரிப்பை ஃபுல் டே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது வந்து மறக்க முடியாதது அங்கே போனதுலேயே. மற்றபடி மற்றெல்லாம் புத்தா டெம்பிள் அந்த மாதிரி தான் போயிருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாமே அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டில் எடுத்தது தான். இந்த மாதிரி ஸ்பாட்லாம் வந்து நான் மூவிஸ்லாம் பார்க்கும்போது நினச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பீச்சஸ்லாம், இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம போவோமா அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனது மேரேஜ்க்கு அப்புறம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட்னால அந்த ஸ்டைலில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கிற மாதிரி சும்மா ஃபன்காக நிறையா, இதில் நிறையா பிக்சர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கேஷுவலாக இருக்கும் புக்கெட்டில் எடுத்ததெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்ட் மட்டும் தனியாக நிற்கும், இதுவும் நிறையா மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து அந்த ஃபோட்டோ கைடு வந்திருந்தார், அவரு கொடுத்த ஐடியா தான் அந்த மாதிரிலாம் எடுக்கலான்ட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக இருக்கும், நிறையா ஃபோட்டோஸ் கேஷுவலாக இருக்கும், நான் எல்லாமே ஷேர் பண்ணல ஓகே. பட் நிறைய வீடியோஸ் கூட எடுத்திருந்தேன், பட் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தான் போட முடியும். ஸோ நான் அதனால் பிக்சர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பிளேஸ், கண்டிப்பாக வந்து போக வேண்டிய பிளேஸ். இன்னும் நிறைய ஐலாண்ட்லாம் இருந்தது, பட் நாங்கள் வந்து 3 days போயிருந்ததுனால செலக்டிவாக மட்டும் போயிட்டு வந்தோம். வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டட் பாசிட்டிவ், உடனே கொரோனா வைரஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க, கொரோனா வைரஸ் இல்லை, டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் ப்ரெக்னென்சி. ஸோ நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு சின்ன ஆசை என்னென்னா, நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்றது அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் சொல்ல அன்னைக்கு வெயிட் பண்ணது, நெக்ஸ்ட் டே வந்து வீடியோ கால் பண்ணி வீடியோ காலில் தான் சொன்னோம். ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே பயங்கர சந்தோஷம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றது ஒரு சந்தோஷம், ஐயோ பொண்ணு இன்னும் 2-3 months இங்கேயே வந்துடுவா அப்படின்றதுல இன்னொரு சந்தோஷம் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மே வரைக்கும் நான் அங்கே இருந்தேன், அதாவது 2011 மே வரைக்கும் அங்கே இருந்தேன், லைக் ஒரு 5 months ஆகுற வரைக்கும். ஸோ மேல வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியாவே வந்துட்டேன், அம்மா அப்பா வீட்டில் இருந்தேன், அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அவரோட வீட்டில் அப்படி மாற்றி மாற்றி இருந்துட்டு இருந்தேன். அப்புறமா ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு வளகாப்பு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வளகாப்புக்கு வந்து அவர் வர சொல்லி சொல்லியிருந்தேன், அதனால் வளகாப்புக்கு வந்திருந்தார். ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. ஸ்டேஜ் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை அப்படின்றது தான். ஸோ அந்த குழந்தை பிறக்க போகிற நிமிஷத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை அதுதான் பிறக்க போகிறது தான். அதே போல் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பொண்ணு பிறக்கணும் அப்படின்றது தான் ஆசை. எனக்கும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே தெரிஞ்சுது பொண்ணு தான் நம்மளுக்கு பிறக்கும் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாகவே தெரியும். இந்த இதோட இந்த பிளாகை முடிச்சுட்றேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ப்ளஸ் டெலிவரி ஸ்டோரி. ஃபஸ்ட்டு டெலிவரி ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேயா, யாரும் நம்ப கூட முடியாது, அவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு தெரியாது. மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் அண்ட் டெலிவரி ஸ்டோரி வந்து டஃப்பாக இருந்திருக்கும், பட் என்னோடய ஸ்டோரி கேட்டிங்கன்னா சீரியஸாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய செகண்ட் டெலிவரி ஸ்டோரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் தீப்ஸ் தமிழ் கிச்சனில், பட் ஃபஸ்ட்டு டெலிவரி ஸ்டோரி நான் ஷேர் பண்ணதில்ல. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்றது என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அதுக்கப்புறமா வந்து குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் இருந்துட்டு மறுபடியும் சிங்கப்பூர் போனேன். சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமா என் லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய சேஞ்சஸ், அதாவது லைஃப்பையே புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம்.
இப்படி என்ன சேஞ்ச் அப்படின்றீங்களா, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கூடையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த பார்ட் 1, 2, 3 விடவே அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். இது வரைக்கும் அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் நான் பேசிகிட்டு இருந்ததை பொறுமையாக கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்சி டெலிவரி ஸ்டோரி ப்ளஸ் என்னோடய மேஜர் லைஃப் சேஞ்ச் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye-bye.